கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் திருவள்ளூர், கரூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 10 குழந்தைகளுக்கான வைப்புத் தொகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் 5 பேருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், தாய் தந்தையரில் ஒருவரை மட்டும் இழந்த 5 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் வைப்புத் தொகை ஆவணமாக வழங்கப்பட்டது. பெற்றோரை இழந்த குழந்தைகள் 79 பேரும், தாய் தந்தையரில் ஒருவரை மட்டும் இழந்த குழந்தைகள் 2650 பேரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ளனர். எங்க அப்பா வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கொரோனாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல முதலமைச்சர் அவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணல. ரொம்ப நன்றி. நிவாரண தொகையும் எனக்கு படிப்பு செலவுக்கும் ஆஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா படித்து எனக்கு வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அரசு வழங்கும் வைப்பு நிதியை பெற என்ன செய்ய வேண்டும் என்று தற்போது பார்க்கலாம். கொரோனாவால் தாய் தந்தை இருவரை இழந்தவர்கள் மற்றும் ஏற்கனவே பெற்றோரில் ஒருவரை இழந்து தற்போது கொரோனாவால் மற்றொருவரையும் இழந்த குழந்தைகளின் பெயரில் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். அந்த குழந்தைக்கு 18 வயதான பிறகு முதிர்வு தொகை வழங்கப்படும். அந்த குழந்தைகள் அரசு இல்லங்களில் தங்கி உயர்கல்வி படிப்பதற்கான செலவை அரசே ஏற்கும். உறவினர்களுடன் வசிக்க விரும்பினால் அந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும். கொரோனாவால் பெற்றோரில் ஒருவரை மட்டும் இழந்து இருந்தால் உயிரோடு இருக்கும் மற்றொருவரிடம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். மேலும் இந்த குழந்தைகளுக்கு அரசின் மற்ற திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும். மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்படும் குழு உதவி தேவைப்படும் குழந்தைகளை கண்டறியும். சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் 1098 என்ற உதவி எண்ணுக்கு அழைக்கலாம். குழந்தையின் விவரங்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படும். சென்னையின் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை நேரடியாக 044-2595-2540 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த திட்டத்தின் பயனாளியாக கொரோனாவால் பெற்றோர் உயிரிழந்தனர் என கூறும் இறப்புச் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து உயிரிழந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொரோனா வந்ததற்கான பரிசோதனை அறிக்கை, சிடி ஸ்கேன் அறிக்கை போன்ற மருத்துவ சான்றிதழ்களை கொண்டும் இத்திட்டத்தின் கீழ் இடம்பெறலாம். கொரோனாவில் பெற்றோர்களில் இருவரை இழந்திருந்தால் வருமான வரம்பின்றி இத்திட்டத்தின் கீழ் இடம்பெறலாம். ஒருவரை மட்டும் இழந்திருந்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும். இறந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்களின் குழந்தைகள் இத்திட்டத்தில் இணைய முடியாது. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி பணிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. மத்திய தொகுப்பிலிருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன் பெறப்பட்ட சுமார் 12 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் அண்மையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனையில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியை மருத்துவமனை இயக்குநர் விஜயா தொடங்கி வைத்தார். குழந்தை பிரசவித்த முதல் 2 நாட்களுக்கு உடல் சோர்வாக இருப்பதால் 3வது நாளில் தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. நான் நேற்று கோவேக்சின் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சேஃப். இது எல்லாருமே போடுறது ரொம்ப நல்லது. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் இல்லையா? ஸோ எல்லாருமே போடுறது ரொம்ப நல்லது. டெலிவரி ஆன லேடிஸ் எல்லாருமே போடுறது நல்லது. அவங்களுக்கும் நல்லது, அவங்க பாப்பாவுக்கும் நல்லது. ஏன்னா அடுத்த வர வேவ் வந்து குழந்தைங்களையும் பாதிக்குமா? ஸோ இது போடுறதுனால பாப்பாங்களுக்கும் சேஃபு, நம்மளுக்கும் சேஃப். எல்லாரும் போடுறது நல்லது. இப்போ வந்து நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அடுத்த கட்டமாக வேக்சினேஷன் போட போகிறோம். கண்டிப்பாக அவங்களையும் தடுப்பூசி போடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கருவில் இருக்கும் குழந்தைக்கும் வேக்சின் மூலமாக வரக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போகும். அதற்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கோம். கோடம்பாக்கத்தில் அரசு பள்ளியில் 2வது நாளாக தடுப்பூசிகள் இல்லை என்று பதாகை வைக்கப்பட்டிருந்ததால் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் தனியார் பள்ளியில் தடுப்பூசி செலுத்துவதற்காக 500க்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் 150 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி இருப்பதாக மருத்துவத்துறையினர் தெரிவித்தனர். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நில்லுமா, தண்ணி மேலே நில்லுங்க.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் காலை 8 மணி முதலே தடுப்பூசி போடப்பட்டது. நேரத்தை பொருட்படுத்தாமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். தருமபுரியில் 2 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசி முகாம் மீண்டும் தொடங்கியதை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட 9 ஊராட்சி ஒன்றியங்களில் ஒரே நாளில் 11,250 தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. எனவே அதிகாலையில் இருந்தே ஆர்வமுடன் குவிந்த பொதுமக்கள் டோக்கன்களை வாங்கி தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் அதிகாலை முதலே 3,000-க்கும் மேற்பட்டோர் காத்திருந்தனர். ஆனால் 150 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டதால் ஏமாற்றமடைந்த மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். பயங்கரமான கியூ இருக்கு, தனிமனித இடைவெளியே இல்லை. இதை அரசு கண்டிப்பாக கருத்தில் கொண்டு தமிழக மக்களுக்கு அந்தந்த வார்டில் நீங்கள் எப்படி ரேஷன் கடைகளில் அரசுக்கு ஊழியர் அரசு மக்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்து அரிசி இதெல்லாம் வழங்குறீங்களோ அதே போல ஊசி போடாதவங்களுக்கு அந்தந்த வார்டில் டோக்கன் கொடுத்து நீங்கள் வந்து ஊசி இன்ஜெக்ஷன் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்த 616,000 டோஸ் தடுப்பூசிகள் மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்கிடையே கோவாக்சின் தடுப்பூசி 2வது தவணையை 141,319 பேர் செலுத்திக் கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியை 4 முதல் 6 வார இடைவெளியில் 2வது டோஸ் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே 6 வார காலத்திற்கு பிறகும் 2வது டோஸ் செலுத்திக் கொள்ளாதவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி மற்றும் வேலைக்காக வெளிநாடு செல்பவர்கள் 2வது டோஸ் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸ் போட்டுக் கொண்டவர்கள் 2வது டோஸை 12 வாரங்களுக்கு பிறகே எடுத்துக்கொள்ள மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் கல்வி, வேலை மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வெளிநாடு செல்பவர்கள் 2வது டோஸ் தடுப்பூசியை 28 நாட்களிலேயே எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்விக்காக வெளிநாடு செல்பவர்கள் அதற்கான சான்றிதழ்களையும், வேலைக்காக செல்பவர்கள் நிறுவனத்தின் கடிதத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்கு செல்பவர்கள் தாங்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை சமர்ப்பிக்கவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பாஸ்போர்ட்டை அடையாள அட்டையாக கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்றும், தடுப்பூசி சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணே அச்சிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் டோஸ் போடும்போது வேறு ஆவணங்களை கொடுத்திருந்தால் அந்த விவரங்களே அச்சாகும் என்று கூறியுள்ள அதிகாரிகள், பாஸ்போர்ட் விவரங்கள் தேவை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றொரு சான்றிதழை தயாரித்துக் கொடுக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த விலக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு முன் பயணம் செய்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூடியூப் சேனலில் ஆபாசமாக பேசியதாக எழுந்த புகாரில் தேடப்பட்டு வரும் மதனின் மனைவி கிருத்திகாவை போலீசார் கைது செய்தனர். குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள மதனின் புகைப்படங்களையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட ஆன்லைன் பப்ஜி விளையாட்டின் போது யூடியூப் பக்கத்தில் மதன் என்பவர் ஆபாசமாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சிறார்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அவரது ஆபாச பேச்சு குறித்து News 18 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மதனால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் மதனுக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு 150க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்தன. தன் முகத்தை வெளி உலகிற்கு காட்டாமல் இருந்த மதன் போலீசாரின் சம்மனை கூட வாங்காமல் தலைமறைவானார். மதனிடம் பேசிய செல்போன் எண்ணை வைத்து அவரது மனைவி கிருத்திகாவை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து சேலத்தில் இருந்து மதனின் மனைவி கிருத்திகா, அவரது குழந்தை, மதனின் தந்தை மற்றும் சகோதரர் ஆகியோரை சென்னை அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதனின் யூடியூபை கிருத்திகா நிர்வகித்து வந்தது தெரியவந்ததால் அவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மதனின் பல்வேறு புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. நிலையில்
மதன் ஆபாசமாக பேசிய வீடியோக்கள் நீக்கப்பட்ட சூழலில் அவரது யூடியூபை நிரந்தரமாக முடக்க வேண்டும் என யூடியூப் நிறுவனத்திற்கு சைபர் கிரைம் போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். ஆபாசமாக பேசி வெளியிட்ட வீடியோக்கள் மூலம் யூடியூபர் மதன் பல கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூடியூபர் மதன் குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அவரை பற்றிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆபாசமாக பேசியவர் வெளியிட்ட வீடியோக்கள் மூலமாக மாதம் 7 லட்சம் ரூபாய் சம்பாதித்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை பெருங்களத்தூர் அருகே 2 சொகுசு வீடுகளை கட்டியுள்ள மதன் 2 சொகுசு கார்களை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மதன் தனது வீட்டை அலுவலகமாக பயன்படுத்தி வந்ததாகவும் மதனுடன் இணைந்து அவரது மனைவியும் ஆபாசமாக பேசி வீடியோ வெளியிட்டதால் தான் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் எம்ஜிஆர் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை யாரும் நீக்க முடியாது என்று சசிகலா தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி சுரேஷிடம் தொலைபேசியை மூலம் பேசிய சசிகலா இதனை தெரிவித்தார். தலைவர் போட்ட தீர்மானத்தை யாருமே மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. இந்த கட்சி வந்து தமிழகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த தீர்மானத்தை யாருமே மாற்ற முடியாது. அம்மாவும் அதை மாத்தல, அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அதுதான் நம்ம கட்சியினுடைய அஸ்திவாரம். அது தொண்டர்களால் தான் ஒரு பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு வர முடியும். அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. தொண்டர்கள் மனசுலையும் அதுதான் இருக்கு.